வணக்கம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கேர் அகாடமி காஞ்சிபுரம் இன்றைக்கி நம்ம எஸ்டி யூனிட் நைன் பார்க்க போகிறோம் ஒன்பதாவது யூனிட்டில் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் இருபது வினாக்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இருபது வினாக்கள் எப்படி வந்ததுன்றதையும் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு மார்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கெலாம் நம்ம போகிறப்போ எவ்வளோ இம்பார்ட்டனான தொகுப்பு கொடுக்குறோமோ அந்த குறிப்புகள் சரியான முறையில் படிச்சுருந்தோம்னா நம்ம சரியாக ஈஸியாக மதிப்பு அடிச்சிடலாம் சரிங்களா இப்போ வரலாற்று விவசாய புரட்சி விவசாய புரட்சியோடு தொடர்புடைய மறுமலர்ச்சி தாயகம் அப்படின்னு படித்த மாதிரி விவசாய ஒரு தொடர்புடைய நாடு எதுன்னு கேட்பாங்கன்னு ஒரு இன்னும் பார்த்து இல்லையா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கிராஞ்ச் இந்த கிரான்ச் என்ற இல்லைங்களா கிரான்ச் என்ற அமைப்போடு தொடர்புடைய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க இது கொஷின்னு சரிங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று என்ன பார்ப்போம் யூகே பார்ப்போம் அப்புறம் ரெண்டாவதுல ஆப்ஷன் ரெண்டில் என்ன பண்ணோம்னா யூஎஸ்எஸ்ஆர் பார்ப்போம் அடுத்து மூணாவதுன்னா அடுத்து என்ன பண்ண யுஎஸ்சை பார்ப்போம் அடுத்து நால நாலாவது என்ன பார்ப்போம்னா ஒரு எடுத்து பிரான்ஸ் பார்ப்போம் பிரான்ஸ் போட்டுப்போம் நாலுதான் எது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த பாடம் முடிகிறப்பதான் கொஷின் இப்போ கிரான்ச் அப்படின்ட்டு கொஷின் ஒரு நம்பர் கிரான்ச் இந்த கிரான்ச் அமைப்போடு தொடர்புடைய நாடு எது நம்ம பார்க்கணும் யுனைடெட் கிங்டம் அடுத்ததாக ரஷ்யா அடுத்தது அமெரிக்கா அடுத்து ஃப்ரான்ஸ் நாலு கொடுத்துருக்கேன் இந்த பாடம் முடியவில்லையே இதுக்கு விடையை நீங்கள் சொல்லணும் சரியா போல் நம்ம பார்த்துக்குள்ள ரைட்டு ஸோ விவசாய புரட்சி ஸோ இந்த விவசாய புரட்சியில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இங்கிலாந்தில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு முற்பகுதியாக பிற்பகுதியு கேட்பாங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அது முற்பகுதின்னு சொல்லணும் சார் பதினெட்டாம் நூற்றாண்டு முப்பது இங்கிலாந்து விவசாயத்துடன் ஏற்பட்ட மாறுதல்கள் தான் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை வந்து விவசாயம் முன்னேற்றம் அப்படின்றாங்க சரிங்க சார் இதில் வந்து என்னென்ன நடந்தது என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் வந்து வேலை இல்லா வேளாண்மை முறை ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஸோ வேலை இல்லா வேளாண் முறையின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பிரிவுகள் வந்து மூன்று பிரிவாக இருந்தது பெருவயல் சிறுவயல் குறுவயல் குறு அப்படின்னு இருக்கும் இங்கிலாதுல இது என்ன சார் அப்படின்னா பெருவயல் அப்படின்னா நிறைய இருக்கும் நூறு ஏக்கராக்கு மேலே இருக்கும் ஸோ அதிகபட்சமாக சிறுவயல் அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொன்றும் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இருக்கும் இந்த குறுவயல்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஊரில்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி அரை கிரவுண்டு கால் கிரவுண்டு சொல்கிற மாதிரி அரை கால் ஏக்கரா அந்த மாதிரி இருக்கும் ஸோ மூணு விதமான இருக்கும் வேலை இல்லாத வேப்பில் மக்கள் வந்து பெருவயலில் நிறைய நூறு ஏக்கராக்க மாதிரினா நிறைய பேர் வேலை செய்வாங்க சிறு வயலெல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க படைமான பிறகு மாதிரி இருப்பாங்க குறு வயல் போது ஏதோ வேலை செஞ்சுட்டு அதில் கிடச்ச தானியங்களை வச்சு வயிற்று பழப்பை பார்க்குறவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக இருந்தது சரிங்களா பெருவயல் அடுத்ததாக சிறுவயல் நடுவயல் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம அந்த காலத்தில் இருந்தது சரிங்களா இதில் வந்து எது இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்தில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டது இல்லாமல் கூட நெசவு தொழில் செஞ்சாங்க நெசவு தொழில் செய்து அதில் வருமானம் கேட்டாங்க அதனால் அந்த டைமில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஃபீல் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து பதினெட்டு அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு உற்பத்தியில் அவங்களுடைய வேலையில் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி அந்த டைமில் இருந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆனாங்க விவசாயத்துக்கு முன்னு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து மூன்று விதமான மனிதர்கள் வாழ்ந்தாங்க அவங்க வந்து சுதந்திர சுதந்திரமான ஃப்ரீ ஹோல்டர்ஸ் சுதந்திர மானியதாரர்கள் பத்திர மானியதாரர்கள் காப்பி ஹோல்டர்ஸ் அப்புறம் குத்தகர்கள் லீஸ் ஹோல்டர்ஸ் இந்த மூணு விதமாக வந்தாங்க இந்த இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமான ஏக்கர்ஸ் நேரம் லேண்டு வச்சுருக்குங்க சொந்தரமான மானியதாரர்கள் விளைய வைப்பாங்க சாப்பிடுவாங்க வேணாம் விட்டுருவாங்க ஆனால் செல்வந்தராகவே இருப்பாங்க இந்த பத்திர மானியதாரர் வந்து ஒரு இடத்துல நிலையான நிறுவகிட்டு கொண்டு வந்தார் கார்டன் வளர்ச்சி சொல்லுவாங்க இல்லையா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல ஸோ அந்த மாதிரி பத்திர மாநிதர்கள் வந்து கொ நிலத்தை கொடுத்துருவாங்க இத்தனை வருஷம் இத்தனை இவ்வளோ ஏக்கராக நீங்கள் விவ விவசாயம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க விவசாயம் பார்த்த பிறகு அந்த பகுதியில் வரத்த தேவையான பிரச்சனைக்கு கொடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பத்திரம் காப்பி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க குத்தகை மாநிலர்கள் வந்து லீஸு எடுப்பாங்க ஸோ ஒரே ஒரு வருஷம் தான் என்னால் விவசாயம் பார்க்க முடியும் ஸோ அதை முடிச்சுட்டு ஒன்றை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் வாங்க ஸோ அந்த மாதிரி குத்தகை மாணவர்கள் லீஸுக்கு எடுத்து அவங்க வேலை பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விவசாய முறைகள் வந்து நம்மளோட இங்கிலாந்தில் இருந்தது அதனால் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுத்த இந்த நாட்டில் தான் அதனால் இங்கிலாந்து விவசாய புரட்சின்னு சொல்லுவாங்களே அதில் இந்த தொய் புரட்சி அந்த மாதிரி விவசாய புரட்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நாடாக இருந்தது சரியா ரைட் அடுத்ததாக பமா இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் அப்போ வந்து விவசாய புரட்சி ஏற்படுத்தும் போது வே மூன்றாம் ஜார்ஜ் மூன்றாம் ஜார்ஜ் என்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு முறை இருந்தார் இவரோட காலத்தில் தான் இங்கிலாந்தில் விவசாய புரட்சி நடைபெற்றது இந்த மூன்றாம் ஜார்ஜ் வந்து வேளாண்மை ஜார்ஜ் அக்ரிகல்ச்சர் ஜார்ஜ்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எது எதிர்பார்க்குற வீணா ஏன்னா வேளாண்மை ஜார்ஜ் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வேளாண்மை ஜார்ஜ் யார்னா ஒன்றாம் ஜார்ஜ் ரெண்டாம் ஜார்ஜ் மூன்றாம் ஜார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க மூன்றாம் ஜார்ஜ் நம்ம சரியாக ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அவர்கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர் பேர் ஆத்தரின் வேளாண்மை குழு செயலாளர் இவர் வந்து வேளாண்மை குழு செயலாளர் ஸோ வேளாண்மை குழு செயலாளர் வந்து ஆத்தர் எங்கே இருக்கார் எந்த வருஷம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கேயே இருக்குது நமக்கு எழுதியிருக்கோம் ஸோ வேளாண்மை குழு செயலாளர் இவர் இங்கேயே நம்ம போட்டிருக்கேன் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேளாண் மூன்றாம் ஜார்ஜிக்கிட்ட வந்து ஒரு செயலாளராக இருந்த ஒன்றே நாடு முழுது சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்து நிறைய விவசாயத்தை வந்து நம்ம முன்னேற்ற முடியாமல் இருக்க நாட்டை நாட்டில் வந்து விவசாயம் இல்லாமல் முன்னேற்ற முடியாமல் இருக்க காரணம் வந்து வேலி அடைப்பு முறை ஸோ வேலி அடைப்புகள் வந்து நம்ம வந்து இல்லை வேலி அடைச்சா நமக்கு வந்து ஓரளவு நிறைய வியாபார நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய வருமானம் வரும் விவசாயம் பிறக்கும் அப்படின்ற முறையை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் எழுநூற்றி அறுபத்தி எட்நூறில் இதுக்காக என்ன பண்ணுறாரு இவர் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு வார் ஸோ பிரான்ஸில் போய் எந்த மாதிரிலாம் அடைப்பு முறை இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சட்டங்களை அடைப்பு முறைகளுக்காக இவருடைய காலங்களில் இயற்றப்பட்டுள்ளது இதுக்காக தனித்தனியாக அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க ஸோ வேலையடைப்பு முறையை வந்து முதல்ல கொண்டு வரதுக்கு காரணமானவர் யாருன்னு கேட்பாங்க யார் ஆத்தர் எங்கு நான் வச்சுக்கணும் ஸோ ஒரு எங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார் பிரான்ஸில் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ எங்கள் வேலையடைப்பு முறைக்கு வந்து முன்மாதிரியான நாடு எதுன்னு கேட்பாங்க அது பிரான்ஸ் பிரான்ஸில் பார்த்துட்டு வந்த விஷயங்கள் மூலிமா ஆயிரத்தி ஐநூறு சட்டங்கள் ஈட்டப்பட்டது சரிங்களா ஸோ இதில் வந்து மட் இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது தான் அதிகமான மாற்றங்கள் ஏற்படுது அதில் வந்து மூன்று விதமான மக்கள் இருப்பாங்க யோமேன்கள் அப்படின்றவர்கள் இருப்பாங்க ஒன்று யோமேன்கள் ரெண்டாவது வந்து சிறுநிலக்கிரர்கள் யோமேன்கள் வந்து சிறுநிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கூலியாட்கள் இருப்பாங்க அப்புறம் பெருநிலக்கையார்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா ஸோ பெருநிலக்கலார்கள் இதில் இருக்குது பெரும் நிலக்கிழார்கள் பெரும் நிலக்க நிலக்கிழா இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கொயர்கள்னு சொல்லுவாங்க பெருநிலைக்காரர்கள் வந்து ஸ்கொயர்கள் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது யோமேன்கள்னால் யாருன்னு கேட்பாங்க சிறுநிலைக்காரர்கள் அதுக்கப்புறம் தான் மூணாவது அவருக்குங்க கூலி ஆட்கள் கூலிக்கு மட்டும் வந்து இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு போகிறோங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குத்தகை சாகுபடியாளர்கள் டென்டன்ட் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா சிவங்களே இருக்காங்க இவர்கள் தான் அந்த சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆளாக இருக்காங்க பெரும் நிலையக்காரர்கள் வந்து அந்த இங்கிலாந்து நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க அவர்கள் மூலிமா விவசாயம் பெருகிச்சு அவர்கள் அது அவங்க என்ன பண்ணாங்க சிறுநிலைக்காரர்களிட்ட ஒர்க்கை கொடுத்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க யோமேன்கள் ஒர்க் பார்த்துட்டு கூலியாளர்களையும் குத்தகை சாகுபடியும் கொடுத்தாங்க ஸோ இது மூலயமா பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்தது இப்போ என்ன நடந்தது சார் அதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் இங்கிலாந்தில் இருந்த வேளாண்மையில் இருக்கிற பெருமிநிலைக்கார் சிறுநிலைக்கார் குத்தகைக்காரர்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் எவ்வளோ தான் வே அந்த விவசாயத்தில் பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு மாறுதலோ புரட்சியோ ஏற்படாமல் இருந்தது ஏன்னா அது என்னென்ன தொடர்ந்து போடுறப்போ நூறு மூட்டை விளையிறப்போ அடுத்து விளைய மாட்டிருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றது பண்ணுறது மாற்று வச்சு முறை அப்படின்ற ஒரு மெத்தடை என்ன பண்ணுறாரு மாற்று பயிற்சி வச்சு முறையை மொத்தத்தில் கொண்டு வர்றார் ரொட்டேட்டரிங் கார்ப் அப்படின்ற இந்த முறையை வந்து டவுன் ஷீட் ப்ரோபுன்றவர் தான் கொண்டு வந்தார் இது ஆல்ரெடி டிஆர்பில் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்துல பதினாறுலேயே வந்திருக்குது ஸோ எந்த வருஷம்னு ஒன்றும் கேட்கல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் கொண்டு வந்தார் மாற்று பயிற்சி வச்ச முறை என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அவர் வந்து நிலங்களை வந்து ஒரு விதமான ப தானியங்களை விளைய வைக்கிறாரு தானியங்களை வடிச்சுட்டு ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணுறாரு ரெண்டாவது என்னாவது வருஷம் என்ன பண்ணுறாரு புல் ஃபஸ்ட்டு தா ஃபஸ்ட்டு தானியங்கள் ஃபஸ்ட்டு தானியம் ஃபஸ்ட்டு ஒன்று தானியம் ரெண்டாவது வந்து இந்த குளோவர் என்ன சொல்லுவாங்க குளோவர் குளோவர் அப்படின்றது ஒரு கிராப் புல் வகைகள் இதை வந்து மாடுகளுக்காக போடுறாரு மூணாவதாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்லி ஸோ இது வந்து கார்ப் இது வந்து பார்லி மூன்றாவதாக பார்லி கொண்டு வர்றாரு நாலாவதாக வந்து கிழங்கு வகையில் கொண்டு வராது ஸோ இந்த கிழங்கு வகைகளை இந்த கிழங்குகளுக்கு வந்து டர்னிப் ஒரு விதமான கிழங்கு டர்னிப்ன்ற டர்னிப் என்ற ஒரு விதமான கிழங்குனால இவருக்கு பேரே வந்து டர்னி பிரபுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த விவசாயம் பார்க்குறப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து மகசூல் அதிகமாக இருக்குது இதை வந்து உலகம் அதாவது அந்த இங்கிலாந்தில் உள்ள எல்லா இடங்களும் பயன்படுத்துகிறாங்க இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணுற பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் ஃபாலோ பண்ணுறாங்க பட் மாற்று பயிற்சி வச்சி முறையின் தந்தை யாருன்னா டவுன்ஷெட் பிரபு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டர்னி பிரபு என்று அழைக்கப்பட்டவர் யாரும் கேட்பாங்க யார் டவுன்ஷெட் பிரபு சரிங்களா இது மாற்று பயிற்சி முறையை பக்காவாக கொண்டு வந்தார் அதில் செட் பிரபு கொண்டு வந்த எந்த இது என்ன பண்ணாலும் அந்த கொஷனில் முதல்ல எதுன்னு கேட்பாங்க தானியம் ரெண்டாவது கேட்போம் க்ளேவர் மூணாவது தான் பார்லி நாலாவது எது இது மாதிரி கூட கேட்பாங்க சரியா நான் அப்போ வச்சுக்கோங்க தானியங்கள்லாம் எது ஒன்றாக இருக்கும் அதில் அடுத்தது இவருக்கு அப்புறமா வந்து வந்து ஆடுகள் இந்த கோ கோட்டில் இருக்கிற கலப்பணங்களை வந்து கொண்டு வந்தவர் வந்து ராபர்ட் பேக்வெல் இந்த ஆடுகளை வந்து இந்த ஒரு வித்தியாசமான முறையில் இப்போ இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறதுக்காக ஆடுகள் கணப்பில்தான் ராபர்ட் பேக்வெல் கொண்டு வந்தார் மாடுகள் கலைப்பிலம் மாடுகளில் வந்து பெரிய பெரிய மாடுகளாக இருக்க டர்காம் பிரபுகள் டர்காம் நகர பிரபு காலிங் ஊர்த்து பிரபுன்றை ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் கா கொண்டு வராங்க எட்நூறு ஏன்னா முந்நூற்றி ஐம்பது பவுண்டிலிருந்து எட்நூறு ட பவுண்டாக மாறுது எல்லா விதமான மாடுகளும் ஸோ இந்த மாடுகள் கணக்கிடத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க ஸோ எருவிடுதல் முறை ஒவ்வொரு நிலங்களுக்கும் எருவிடுதல் ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த ஃபர்டிலைசர் வந்து இயற்கையான நேச்சுரல் ஃபர்டிலைசர் பண்ணுறாரு இந்த எருவுடுதல் முறையை கொண்டு வந்து தாமஸ் கோக் இது இன்னும் கேட்கல டிஆர்பியில் ஸோ தாமஸ் கோக் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இங்கிலாந்தில் பரவிச்சு அந்த இங்கிலாந்தில் பரவுகிற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன பண்ணுது எல்லா விதமான மக்களும் பார்க்குறாங்க அதில் லா லா இதில் வந்து விவசாயத்தில் வந்து இன்னொரு முக்கியமானதுன்னா ட்ரில் அப்படின்ற ஒரு மிஷினை ஜெத்ரோடல் அது விதைக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறார் ஜெத்ரோடல் அப்படின்ட்டு இது வரைக்கும் டிஆர்பில் கேட்ட கொஷின் தான் ஜெத்ரோடல் அப்படின்ட்டு விதைக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிக்க க விதைக்கிறாரு அதன் மூலியமாக விவசாயி வந்து எல்லா பக்கமும் வீசும்போது தானியங்கள் சிந்துரும் வீணாக போகும் பட் ஜெத்ரோடல் கண்டுபிடிச்ச அந்த விதைக்கும் இந்த ட்ரில் வச்சுருந்தாங்கன்னா ஸோ எல்லா விதமான விதைகளையும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் போயிருந்தது ஸோ இதை விதங்களை கொண்டு போகிறாரு யார் ஜெத்ரோடல் ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இதன் மூலிமா வந்து பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகுது இதில் நம்மளுடைய இங்கிலாந்தில் அதனால் இந்த விஷயங்களை பார்த்த மக்கள் வந்து இந்த மூன்றாம் ஜார்ஜை வேளாண்மை ஜார்ஜ் என்று அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து வேளாண்மை ஜார்ஜ் என்று அழைத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் இதுவும் இருக்குது ஸோ இதில் உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக ஒன்று வந்தால் வரணும் வேறு எதுவும் வராது ஏன்னா ஸ்டாண்டர்டான புக்குலேருந்து எடுக்கிறதா இதை நீங்கள் படிச்சிக்கலாம் வராதுக்குல இதுக்கப்புறம் இங்கேயே டெவலப்மெண்ட் ஆகும்போது அதிகப்படியான விளைச்சல் இருக்குது ஸோ விளைச்சல் அதிகமான பிறகு என்ன பண்ணுது ரொம்ப அதிகமாகிடுது அந்த டைமில் திடீர் நெப்போலியனோட கூட சண்டை நடக்குது இல்லையா வாட்டர் லூ அதன் மூலிமா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இங்கிலாந்து சந்திக்குது அப்போது இங்கிலாந்துக்கு தேவையான தானியங்களை உள்நாட்டிலேயே உருவாக்க சொல்லிவிட்டு இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை பண்ணுறாங்க ஒன்லி ஏற்றுமதிக்கு தான் அலவுட்ன்ற மாதிரி தானிய சட்டங்களை ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் கொண்டு வராங்க சரிங்களா அடுத்தது கில்பர்ட் சட்டம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதிகமாக அது போர்கள் வந்து நெப்போலியன் கூட மட்டும் இல்லாமல் அதிகமான போர்களில் ஐரோப்பாவில் ஈடுபடுத்தி நம்ம இங்கிலாந்து அதனால் இந்த கில்பர்ட் என்பவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் கில்பர்ட் அவருடைய பேர்லேயே வேலை வா வேலை வாய்ப்பாட்டவர்களுக்கு வாழ்க்கை படிகளை வழங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் கேட்பாங்க வேலை வாய்ப்பில் அவங்களுக்குன்னா அவங்களுக்கான அவ அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா அந்த வாழ்க்கை படி கொண்டு வராங்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஸோ கில்பர்ட் சட்டம் ஸ்பீன் ஷாம்லாண்ட் சட்டம் இருக்குது இது வந்து நீதிபதிகள் இந்த இடத்துல இருக்க ஷ் ஸ்பீன் ஷாம்லான்ற இடத்த இடம் இது எடுத்துகிட்ட நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் வறியோருக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்காக வறியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பீன் ஷாம்ளான் சட்டத்தை எழுநூற்றி இருபத்தஞ்சு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் புரட்சியில் டெவலப் பண்ணுறாங்க இங்கிலாந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாப்பில் தொழில் புரட்சி பற்றி பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னா இந்த பாடம்லாம் நம்ம படித்தோம் இல்லையா நான் உங்களுக்கு கேட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டேன் கிரான்ச் அப்படின்ட்டு இந்த கொஷினை எல்லாம் டிஆர்பியில் பார்த்துட்டு இதை ஃபுல்லாக ஓகே பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே ஒரு கொஷின் எடுத்தால் நீங்கள் அடிச்சிடுவீங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதோட ரிலேட்டிவ் பண்ணி அடுத்தது ஒரு கொஷன் எடுக்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கிரான்ச் இந்த அமைப்போடு தொடர்புடைய நாடு எதுன்னு கேட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பாடத்தை பற்றி வேளாண்மை புரட்சன் இது விவசாய புரோட்ஷன் போது வேளாண்மை புரட்சினா இங்கிலாந்து அதை பற்றி படிச்சிட்டிங்களா இப்போது இதனோடு என்ன நியூ புக்கில் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால இந்த நியூ புக்கில் கூட இல்லை இது அட்வான்ஸு ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கு இப்போ கிரான்ச் அப்படின்னா வேளாண்மை பாதுகாவலர்னு பேர் ஸோ இந்த இயக்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் இயங்கப்பட்டது அமெரிக்காவில் இயக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து யாருன்னா ஹாலிவுட் எஸ் கெல்லின்றவர் ஆரம்பித்தார் இப்போ பாருங்கள் கிரான்ச்ன்றது வேளாண்மையின் பாதுகாவலர்னு பேர் அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது எட்நூத்தி அறுபத்தேழு உருவாக்கப்பட்டது ஸோ ஆலிவர்ஸ் கெல்லி ஆரம்பித்தார் என்ன இதனுடைய புரோஸ்னா வேளாண்மையில் இருக்கிற விவசாயிகள் தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதனால் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டுணர்வோடு இருக்கும்போது ஸோ தேவையான உதவிகளை கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கும் போது அவர்கள் செழிப்படைவார்கள் அப்படின்றதுக்காக ஆலிவர்ஸ் கெல்லி வந்து கொண்டு வந்தார் ஸோ இதுதான் கிராஞ்ச் அப்படின்ற அமைப்பு இந்த என்ற அமைப்பு இப்போ நான் கேட்ட கொஷின் இப்போ கேளுங்க கிராஞ்ச் என்ற அமைப்போடு தொடர்புடைய நாடு எதுன்னு கேட்குறாங்க எது போடுவோம் இப்போ அமெரிக்காவை போடும் இப்படி தான் டிஆர்பியில் இந்த டிஆர்பியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வந்த எல்லாம் இப்படி தான் எடுத்திருக்காங்க இதோட ரிலேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி மாணவர்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கொஷின் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் நம்ம சொல்குள் கேட்டாலும் புஷுபாக கேட்டாலும் இல்லை வேறு எதனா கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடாது ஈஸியாக இருக்கும் ஸோ கிராஞ்சென்ட் அமைப்போடு தொடர்புடைய நாடு அமெரிக்கா இது வந்து ஆலிவர் எஸ்கெல்லி இதுக்கு இது மாதிரி வேறு எதாவது வேணுமா சார் இது கூட இன்னொரு ஒரு அடிச்சுலாம் ஒரு ஒன்றா சேர்த்துக்கலாம் பாப்புலிசம் இந்த பாப்புலிசம் என்ற வேளாண்மை கட்சி ஒன்று தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் பாப்புலிசம்ன்ற வேளாண்மை வேளாண்மைக்காகவே உருவாக்கப்பட்ட வேளாண்மை கட்சி கட்சியில் நம்ம டெமோக்ராட்டி சொல்வோம் ரூபபிக் அடி குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சின்னு எதிர்காலத்தை பற்றி தெரியும் ஆனால் நம்மளுக்கு வந்து பாப்புலிசம்ன்ற கட்சி வேளாண்மை கட்சியாக எங்கே தொடங்கப்படுதுன்னு கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணலாம் யூஎஸ்ஏ அமெரிக்கான்னு சொல்லிடலாம் ஸோ இதுதான் இந்த பாடத்துக்குள்ளே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே அந்த பாடத்துக்குள்ளே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க விஷயம் இதில் நீங்கள் ரெண்டு பேஜும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஸோ ரெண்டு பேஜும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதுமானதை அடிச்சிடலாம் இப்போது இது இந்த ஒரு ஒரு ஸ்லைடும் அடுத்த ரெண்டாவது ஒரு ரெண்டு ஸ்லைடோ இது ரெண்டும் நீங்கள் படித்திருந்தாலே ஒரு எதாவது கொஷின் எடுத்தால் நம்ம போட்டுடலாம் இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருந்தால் நம்மளோட டிஆர்பி டிஆர்பியில் இது வரும் இல்லை நம்ம எதிர்பார்க்குறோன்ற வினாக்களை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்க்கலாம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்லையோ அடுத்ததாக வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்லேயோ நம்ம எழுதி பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே மோர் இம்பார்ட்டன் வந்து நம்ம என்ன பண்ணணும் வினாக்களை தான் எடுக்க முடியும் இதுக்கு மேலே படிக்கணும்னா போதுமானது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஸோ அதுக்கு மேலே வினாக்கல் ஒரு பத்து கொஷின் வந்தால் கூட படிச்சுட்டா அதுலேருந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு நாங்கள் என்னோட என்ன ஃபாலோ பண்ணுங்களோ கரெக்டாக கொடுத்துருவேன் ஸோ இதனால் நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறதோ தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா பார்க்கலாமா சரிங்க டீச்சர் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஈசியில் உங்களுக்கு எல்லா விதமான ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் மெட்டீரியல் இந்த புக்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தேவை உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் நீங்களும் எம்ஏபிஎட் படிச்சுக்கேற்ற மாதிரி ஒரு அரசு பணியில் அரசு ஊழியராக அல்லது அரசு ஆசிரியராக பிஜிஸ்டியில் சேர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரியா டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர் ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் டென் யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் டூ தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணனீங்கன்னா இமீடியா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும் மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு டூ டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும் மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க